வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் அல்வா எப்படி செய்ய போகிறோம். இன்றைக்கி தேவையான பொருட்கள், பீட்ரூட்டு 1/2 kg எடுத்திருக்கேன், நல்லா திருவி வச்சுருக்கோம். பால் 1/2 லிட்ரு, சுகர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் அது பார்த்துக்கலாம். முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி, 4 ஏலக்காய் எடுத்து நான் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் பேனில் ஊற்றிக்குங்க, சிம்மில் வச்சிங்க. கொஞ்சம் நெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு நெய்யில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக செய்யலாம், எதுவும் தீஞ்சிராது, பொறுமையாக செய்யலாம். லைட்டாக இப்படி கலர் மாறினதும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அந்த நெய்யிலேயே இப்படி துருவி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட், அதை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க, ஒரு செகண்ட் வரணும். முதல்ல சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பீட்ரூட் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பாடுல நம்ம பொரியல் மாதிரிலாம் எடுத்து வச்சா கூட அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பீஸா பர்கர்னு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் யார் லைக் பண்ணுறாங்க? அதனால இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மில்க்கு, அதை பீட்ரூட்டோட ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 லிட்ரு மில்க்கு நல்லா சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். இது சிம்மில் வச்சு கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த பால் அப்படியே கொஞ்சம் திக்காகிடணும், இந்த தண்ணியாக இருக்க கன்சிஸ்டன்சி மாறிடணும். கலரி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பால்லையே இந்த பீட்ரூட்டும் நல்லாவும் வெந்துடும். நல்லா கொதி வரும்போது எடுத்து வச்சிருக்க சுகரில் முதல்ல கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் நிறைய மெடிக்கலில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற விஷயமும் நிறைய இருக்குங்க. இப்போ இருக்கிற ரன்னிங் லைஃப்பில் எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சுற்றிட்டுருக்காங்க. குழந்தைங்களுக்கு கேட்டால் கூட அதுங்களுக்கு மன அழுத்தம்ன்றாங்க. இந்த பீட்ரூட்டில் அதெல்லாம் ரிலீஃப் ஆக்கிறதுக்கான ஒரு மருந்து இருக்குது. அதே நேரத்தில் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல தூக்கமும் வரும். நல்லா தூங்கினாலே பாதி நோய் போயிடும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த திக்னஸ் இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் இருக்கு இல்லையா சுகரு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. பீட்ரூட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், இனிப்புடைய பதார்த்தம் தான் அது. அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அப்புறமா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுட்டு அப்புறம் தகட்ட ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க வெல்லம் கூட போட்டு செய்யலாம். வெல்லமும் டேஸ்ட்டு கொடுக்கும், ஆனால் இந்த டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். வெல்லம் சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். அந்த கருப்பட்டி வெல்லம் சொல்கிறோம் இல்லையா, அதையும் போட்டு கூட செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். இது கூடவே இந்த சுகர் இது போட்டதும் கொஞ்சம் அந்த திக்னஸ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் பொடி, நான் 4 பல் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணும், நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நெய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கலக்க
கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், அப்புறம் டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும். சில பேர் பீட்ரூட் எடுத்துக்கவே மாட்டாங்க, இந்த மண் வாசனை வருதுன்னுவாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. யாராக இருந்தாலும் ஸ்வீட்டை லைக் பண்ணி சாப்பிட்றவரோட வேர்ல்டு தான் இப்போ நம்ம இருக்கிறது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரும் ஸ்வீட்டுனா லைக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக் ஆகுது. திக் ஆக ஆக நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஞ்ச நேரத்துலேயே அடி பிடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் மாறிடும். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி. கொஞ்சம் ஆற விட்டு கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கலாம், அப்படி சூடாக சாப்பிட்றவங்களுக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.